இவங்க என்ன இன்னொன்று சொல்லுவாங்கன்னா, தஜ்ஜால் வாரத்துக்கு மிக பிரதானமான ஒரு அம்சம் என்னென்னா மதீனா நாசமாக போகணும், ஹராபு யஸ்ரிப் விளங்கிட்டா, உம்ரானு பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் வந்து நிர்வாக கட்டமைப்பு உருவாகும், மதீனா ஹராபாகும். அப்படின்னா அதுக்கு இம்ரான் ஹுசைன் சொல்கிற விளக்கம் என்னென்னா, அதாவது ஒரு என்ன ஒரு மத்திய ஸ்தலமாக கேந்திர ஸ்தலமாக மதீனா இல்லாமல் போகும், கேந்திர ஸ்தலமாக எது மாறும், ஜெருசலம் மாறும் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க. அந்த ஹராபுக்கு அந்த ஹராபு சம்பந்தமான செய்தியே பலகீனமானது, விளங்கிட்டா அதே பலகீனம். சரி அப்படியே வச்சுக்கொள்வோம், கேந்திர ஸ்தலமாக மாறும் அண்டு, மதீனா கேந்திர ஸ்தலமாக இல்லாமல் போய் எவ்வளவோ காலம் அழிகிறது இல்லை. அவங்க எங்கே போனது, ஈராக்கு போனதுலேருந்து மதீனா அப்புறம் என்னது, கேந்திர ஸ்தலம் அல்ல, தலைநகரம் அல்ல, வியாபார ரீதியாக ஒரு மத்திய தலம் அல்ல, எதுவுமே அல்லது. அப்படின்னு கிட்டத்தட்ட இப்போ எத்தனை 1000+ வருஷம் பேத்துட்டு, அப்போது எதை 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 சொல்ல வராங்க, அது வந்து எதுவும் மதீனா ஒரு பிஸ்னஸ் மத்திய தளவும் இல்லை, நிர்வாக மத்திய தளவும் இல்லை, அல்ல பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுகள் வந்து போகிற, அட்லீஸ்ட் ஃப்ளைட்டுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய இடமும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. மதீனா ஒரு புனித மார்க்கஸ்தலம் அவ்வளோதான். இப்போ இந்த செய்தியை பாருங்கள், மதீனா வந்து அந்த இடத்துல நல்ல சிறப்பாக இருக்கும்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் வார காலத்தை பற்றி சொல்கிறாங்க. சஹீல் புகாரி 1879 இலக்கத்தில் உள்ளது, அபு பக்ரா ரதியுல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லா யதுஹுலுல் மதீனத்தை ருஹ்புல் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய அச்சம் மதீனாவுக்குள் நுழையாது. எப்படி தஜ்ஜால் நுழைய மாட்டார், சைடை விடுங்க, தஜ்ஜாலுடைய அச்சம் மதீனாவுக்குள் நுழையாது. லஹா யௌம இதின் சபஅத்து அபுவாப், தஜ்ஜால் வார காலத்தில் மதீனாவுடைய சிட்டிக்கு 7 கதவு இருக்கும், நுழைவாயில் இருக்கும், 7 என்ட்ரன்ஸ் இருக்கும் மதீனா நுழைவாயிலுக்கு. நல்லா இருக்குமா அப்போ ஹராபா பேத்திக்குமா, தஜ்ஜால் வார காலத்தில் லஹா யௌம இதின் சபஅத்து அபுவாப், 7 என்ட்ரன்ஸ், மதீனா பள்ளிக்கல மதீனா நகரத்துக்கே 7 வழிகள் என்ன செய்யும், மதீனாவுக்குள்ளே என்ட்ராகலாம். சரியா, அலா குள்ளி பாபின் மலக்கான், ஒவ்வொரு பாபிலையும் மலக்குமார்கள் தான் அங்கே செக்யூரிட்டி என்ன செய்வாங்க, இருப்பாங்க. டோட்டல் மதீனாவுடைய அந்த 7 வாசலுக்கும் செக்யூரிட்டியாக இருப்பாங்க. இந்த தஜ்ஜால் அந்த பகுதி, தஜ்ஜால் வரப்போகிற, தஜ்ஜால் அவசரமாக வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுற அந்த ஆக்களால் புதுசாக இது போட்டிருந்தாங்க, அது எந்த அளவு உண்மையோ தெரியும். இன்றைக்கும் மதீனாவுக்கு 7 வழி என்னது இருக்குது, மதீனாவுக்கு 7 வழி, இவங்க சமைச்சாங்களா அல்லது குறுக்கு வழி எல்லாத்தையும் மெயின் வழி ஆக்கினாங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கலை, அதுக்குரிய பதில் வர டைமில் அதை பார்ப்போம் நம்ம இன்ஷாலா. இதில் என்னென்னா, அன்றைக்கு மதீனாவுக்கு 7 வழிகள் இருக்கும், இதில் மிக முக்கியம், இதிலெல்லாம் பதில் அல்ல, பதிலுக்குரிய அத்திவாரங்களை போடுறேன். சரியா, தஜ்ஜாலுடைய அச்சம் மதீனாவுக்குள்ளே என்ன செய்யாது, நுழையாது. அந்த மதீனாவில் வந்து அந்த நேரம் தஜ்ஜால் வார டைமில் மொத்தமாக மதீனா சிட்டிக்குரிய என்ட்ரன்ஸ் 7 இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. இது மதீனா நாசமாக போகாது, நல்லா இருக்கும் என்றதுக்கான அடையாளங்கள் உண்டு. 1879 இலக்கம்.